திண்டுக்கல்லில் திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வாகனங்களில் பெண்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் பணம் மற்றும் உணவுக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு கூட்டணி வேட்பாளராக சச்சிதானந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திண்டுக்கல்லில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதற்காக வாகனங்களில் பெண்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் அவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தாடிக்கொம்பு சாலை, நந்தவன ரோடு, மேற்கு கோவிந்தபுரம், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி பணம் மற்றும் உணவுக்கான டோக்கன் தரப்பட்டதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. மாவட்டம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பணம் மற்றும் உணவு டோக்கன் தந்ததாக எழுந்துள்ள சர்ச்சை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.